வெல்கம் டு யாசன்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இதுல இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பார்ட் ஒன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நறுங்கணியே என தொடங்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கனிச்சாறு இந்த நூல்ல தான் இந்த பாடல் வரிகளானது இடம் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல என்ன தலைப்புல இந்த வரிகள் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புலதான் இடம் பெற்றிருக்கு செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என தொடங்கும் வரிகள் கனிச்சாறு தொகுதியில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது முன்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தான் இந்த பாடல் வரிகளானது இடம்பெற்றிருக்கு கனிச்சாறு எனும் நூலை எழுதியவர் யாரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு போன்ற இதழ்களின் வாயிலாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படைத்துள்ள நூல்கள் யாவை உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்கள பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படைச்சிருக்கிறாரு இவரது நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது திருக்குறள் மெய்பொருளு பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எதனை கூறுகிறார் அன்னை மொழியாகிய தமிழ்மொழி யாருடைய மகளாக தமிழ் மொழியை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் பாண்டிய மன்னனின் மகள் எந்த நூலின் பெரும் பெருமைக்குரியவளாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் மொழியை கூறுகிறாரு திருக்குறள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழை எந்தெந்த நூல்களாக வர்ணிக்கிறார் பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இந்த நூல்களாக தமிழ் மொழியை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வர்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரத்தை நிலைத்த சிலப்பதிகாரம் அப்படின்னும் மணிமேகலைய அழகான மணிமேகலை அப்படின்னு வர்ணிக்கிறார் எவை தமிழ் பற்றுணர்வை எழுப்புவதாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் வியக்கத்தக்க தமிழ் மொழியின் நீண்ட நிலைத்த தன்மை மற்றும் வேற்று மொழியார் தமிழ் மொழியை பற்றி உரைத்த புகழுரை இது அனைத்தும் தமிழ் மொழி பற்றுணர்வை எழுப்புவதாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் எதனை போல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றோர் தமிழ் மொழியை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல தமிழ் மொழியின் பெருமையை எங்கும் முழங்குவதாக கூறுகிறார் செந்தாமரை மலரின் தேனை குடித்து சிறகடித்து பாடும் வண்டினை போல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றோர் தமிழ் மொழியை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல தமிழ் மொழியின் பெருமையை எங்கும் முழங்குவதாக கூறுகிறார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் நல்ல எனும் அடைமொழியுடன் குறிப்பிடப்படும் எட்டு தொகை நூல் எது குறுந்தொகை ஒத்த மற்றும் ஓங்கு என்ற அடைமொழியுடன் குறிப்பிடப்படும் எட்டு தொகை நூல்கள் எவை ஒத்த எனும் அடைமொழியுடன் குறிப்பிடப்படக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து ஓங்கு எனும் அடைமொழியுடன் குறிப்பிடப்படும் எட்டுத்தொகை நூல் பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் நூலாக குறிப்பிடப்படுவது எது கலித்தொகை இந்த எட்டுத்தொகை நூல்களைப் நூல்களை பற்றி கூறக்கூடிய பாடல் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்கிறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாரு மகாகவி பாரதியார் மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாரு தேவனேய பாவானர் தமிழ் சொல் வளம் எனும் கட்டுரையானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் தான் தமிழ் சொல் வளம் எனும் கட்டுரையானது இடம்பெற்றிருக்கு இந்த நூலை எழுதியவர் தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணர் எந்த திட்ட இயக்குனராக பணியாற்றினாரு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக தேவனேய பாவாணர் பணியாற்றினார் தேவனீய பாவாணர் இந்த கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தார் உலக தமிழ் கழகம் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்று கூறியவர் யாரு கால்டுவெல் இவர் இதை எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல இத பத்தி கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது டால் அப்படின்னு அழைக்கப்படுது கீரை வாழை முதலியவற்றின் அடிப்பகுதி தண்டு என அழைக்கப்படுகிறது நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றினுடைய அடிப்பகுதி கோல் அப்படின்னு அழைக்கப்படுது குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி தூறு அப்படின்னு அழைக்கப்படுது கம்பு சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தட்டு அல்லது தட்டை அப்படின்னு அழைக்கப்படுது எதன் அடிப்பகுதி களி என அழைக்கப்படுகிறது கரும்பு மூங்கிலின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது களை அப்படின்னு மூங்கிலினுடைய அடிப்பகுதியானது அழைக்கப்படுது புலி வேம்பு முதலியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அடி அப்படின்னு அழைக்கப்படுது தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் கவை அப்படிங்கிறது அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு அப்படிங்கிறது கவையின் பிரிவு கிளை அப்படிங்கிறது கொம்பின் பிரிவு சினை அப்படிங்கிறது கிளையின் பிரிவு போத்து அப்படிங்கிறது சினையின் பிரிவு குச்சி அப்படிங்கிறது போத்தின் பிரிவு இனுக்கு அப்படிங்கிறது குச்சியின் பிரிவு காய்ந்த குச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுள்ளி காய்ந்த சிறுகிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விறகு வெங்களி என அழைக்கப்படுவது எது காய்ந்த களி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கட்டை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் புலி வேம்பு முதலியவற்றின் இலையானது இலை அப்படின்னு அழைக்கப்படுது நெல் புல் முதலியவற்றின் இலை தாள் அப்படின்னு அழைக்கப்படுது சோளம் கரும்பு முதலியவற்றின் இலையானது தோகை அப்படின்னு அழைக்கப்படுது தென்னை பனை முதலியவற்றின் இலை ஓலை அப்படின்னு அழைக்கப்படுது காய்ந்த தால் தோகை இது அனைத்தும் சண்டு அப்படின்னு அழைக்கப்படுது காய்ந்த இலை சருகு அப்படின்னு அழைக்கப்படுது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர் அப்படின்னு அழைக்கப்படுது புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து அப்படின்னு அழைக்கப்படுது சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து அப்படின்னு அழைக்கப்படுது கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படின்னு அழைக்கப்படுது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் பூவின் தோற்ற நிலை அரும்பு அப்படின்னு அழைக்கப்படுது பூ விரிய தொடங்கும் நிலை போது அப்படின்னு அழைக்கப்படுது பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர் அப்படின்னு அழைக்கப்படுது மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை வி அப்படின்னு அழைக்கப்படுது பூ வாடிய நிலை செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யாரு ரா இளங்குமரனார் அது மட்டும் இல்லாம இவர் பாவாணர் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறாரு விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தெஞ்சல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் எழுதியுள்ள நூல்கள் யாவை இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை மற்றும் தேவனேயம் இது அனைத்தும் ரா இளங்குமரனார் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு அப்படின்னு அழைக்கப்படுது பிஞ்சு அப்படிங்கிறது இளம் காய் வடு அப்படிங்கிறது மாம்பிஞ்சு மூசு அப்படிங்கிறது பலா பிஞ்சு கவ்வை அப்படிங்கிறது எல் பிஞ்சு குறும்பை அப்படிங்கிறது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு முட்டு குறும்பை அப்படிங்கிறது சிறு குறும்பை இளநீர் அப்படிங்கிறது முற்றாத தேங்காய் நுழாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு கருக்கல் அப்படிங்கிறது இளநெல் கச்சல் அப்படிங்கிறது வாழை பிஞ்சு தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் கொத்து அப்படிங்கிறது அவரை துவரை முதலியவற்றின் குலை குலை அப்படிங்கிறது கொடி முந்திரி போன்றவற்றின் குலை தாறு அப்படிங்கிறது வாழை குலை கதிர் அப்படிங்கிறது கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அழகு அல்லது குரல் அப்படிங்கிறது நெல் திணை முதலியவற்றின் கதிர் சீப்பு அப்படிங்கிறது வாழை தாற்றின் பகுதி கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் அப்படிங்கிறது நுனியில் சுருங்கிய காய் சிவியல் அப்படிங்கிறது சுருங்கிய பழம் சொத்தை அப்படிங்கிறது புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல் அப்படிங்கிறது சூட்டினால் பழுத்த பிஞ்சு அழியல் அப்படிங்கிறது குழு குழுத்த பழம் அழுகல் அப்படிங்கிறது குழு குழுத்து நாரிய பழம் அல்லது காய் சொண்டு அப்படிங்கிறது பதராய் போன மிளகாய் கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படிங்கிறது கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தேரை காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அல்லிக்காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் ஒல்லிக்காய் அப்படிங்கிறது தென்னையில் கெட்ட காய் பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வழங்கும் சொற்கள் தோலி அப்படிங்கிறது மிக மெல்லியது தோல் அப்படிங்கிறது திண்ணமானது தோடு அப்படிங்கிறது வன்மையானது ஓடு அப்படிங்கிறது மிக வன்மையானது குடுக்கை அப்படிங்கிறது சுரையின் ஓடு மட்டை அப்படிங்கிறது தேங்காய் நெற்றின் மேற்பகுதி உமி அப்படிங்கிறது நெல் கம்பு முதலியவற்றின் மூடி கொம்மை அப்படிங்கிறது வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் அப்படிங்கிறது நெல் புல் அதாவது கம்பு முதலிய தானியங்கள் பயறு அப்படிங்கிறது அவரை உளுந்து முதலியவை கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவை விதை அப்படிங்கிறது கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து கால் அப்படிங்கிறது புலி காஞ்சிரை அதாவது நச்சு மரம் முதலியவற்றின் வித்து முத்து அப்படிங்கிறது வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து கொட்டை அப்படிங்கிறது மா பனை முதலியவற்றின் வித்து தேங்காய் அப்படிங்கிறது தென்னையின் வித்து முதிரை அப்படிங்கிறது அவரை துவரை முதலிய பயிர்கள் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று அப்படிங்கிறது நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை கன்று அப்படிங்கிறது மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை குருத்து அப்படிங்கிறது வாழையின் இளநிலை பிள்ளை அப்படிங்கிறது தென்னையின் இளநிலை குட்டி அப்படிங்கிறது விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை பைங்கூழ் அப்படிங்கிறது நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யாரு பன்மொழி புலவர் கா அப்பாதுரையாரு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தோம்னா மலேசியா அந்த நாடு நடத்தின முதல் மாநாட்டிற்குரிய மொழி தமிழ்மொழி இதை சொன்னவரு பன்மொழி புலவர் கா யார் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது தமிழ் மொழி போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கில் கார்டிலா எனும் நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது கார்டிலா எனும் நூல் எந்த வரிவடிவில் அச்சிடப்பட்டது ரோமன் வரிவடிவம் ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த கார்டிலா எனும் நூலின் முழு பெயர் என்ன கார்டிலா டி லிங்குவா தமிழ் இ போர்ச்சுகீஸ் இந்த நூல் அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் அதாவது கருப்பு சிவப்பு இந்த இரு வண்ணங்கள்லையும் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கு நமக்கு இந்த மொழி பத்தியும் இந்த நூல் பத்தியும் எதன் மூலமா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் இந்த மலர்ல இந்த செய்தியானது வெளிவந்திருக்கு முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் எனும் இருட்டுற மொழிதல் பாடலை இயற்றியவர் யார் சந்த கவிமணி தமிழ் இந்த இரட்டுர மொழிதல் பாடலானது தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றிருக்கு புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற சந்த கவிமணி தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சந்த கவிமணி தமிழழகனார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்கிறாரு இரட்டுற மொழிதல் அணி என்றால் என்ன ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இரட்டுற மொழிதல் அணி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிலேடை அணி செய்யுளிலும் உரை நடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன துய்ப்பது என்று சொல்லின் பொருள் யாது கற்பது தருதல் அப்படிங்கிற ரெண்டு பொருளையும் துய்ப்பது அப்படிங்கிற சொல்லானது வருது மேவலால் என்ற சொல்லின் பொருள் யாது பொருந்துதல் மற்றும் பெறுதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றிய இரட்டுற மொழிதல் பாடலில் இரு பொருள் படும்படி விளக்கப்பட்டுள்ளவை எவை தமிழ் மற்றும் கடல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் இயற்றிய இரட்டுற மொழிதல் பாடலில் முத்தமிழ் என குறிப்பிடப்படுபவை எவை தமிழில் இயல் இசை நாடகம் ஆகியவை முத்தமிழ் எனும் பொருளிலும் கடலில் முத்து எடுத்தல் முத்தமிழ் எனும் பொருளிலும் வந்திருக்குது முச்சங்கம் என்பதன் இரட்டுற மொழிதலாக தமிழழகனார் விளக்கியுள்ளவை எவை தமிழில் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகியவை முச்சங்கம் எனும் பொருளிலும் கடலில் மூன்று வகையான சங்குகள் தருதல் எனும் பொருளிலும் விளக்கப்பட்டிருக்குது மெத்த வணிகலன் அதாவது மெத்த கூட்டல் அணிகலன் என்பதன் இரட்டுற மொழிதலாக தமிழ் அழகனார் விளக்கியுள்ளவை எவை தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் எனும் பொருளிலும் கடலில் மிகுதியான வணிக கப்பல்கள் எனும் பொருளிலும் விளக்கப்பட்டிருக்குது சங்கத்தவர் காக்க என்பதன் இரட்டுற மொழிதலாக தமிழ் அழகனார் விளக்கியுள்ளவை எவை தமிழுக்கு சங்க பலகையில் இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை எனும் பொருளிலும் கடலுக்கு நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் எனும் பொருளிலும் விளக்கப்பட்டுள்ளது உரைநடையின் அணி எனும் கட்டுரையானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புதிய உரைநடை எனும் நூலில் உரைநடையின் அணி எனும் கட்டுரையானது இடம்பெற்றிருக்குது புதிய உரைநடை எனும் நூலை எழுதியவர் யாரு மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் இவர்தான் புதிய உரைநடை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு இவர் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் அது மட்டும் இல்லாம குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் மரபுக் கவிதை மற்றும் புதுக்கவிதை படைப்பதில் இவர் வல்லவரா இருந்திருக்கிறாரு எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் இவை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் எனும் நூல்கள்தான் எழில் முதல்வன் இயற்றிய நூல்கள் எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுள்ளார் புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக எழில் முதல்வன் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்கிறாரு திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றி இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக் கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று உவமையை குறிக்கக்கூடிய வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது குறிஞ்சி மலரே இந்த நூலை எழுதியிருக்கிறவர் பார்த்த சாரதி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியவர் யார் தண்டி என்ன பெயரிலான முதல் தமிழ் கணினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது திருவள்ளுவர் அப்படிங்கிற பெயரிலான முதல் தமிழ் கணினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்துச்சு இந்த கணினியில் முதன் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை பெற முடியும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகள்லேயும் கையாளக்கூடியதாக இந்த கணினியானது அமைஞ்சிருந்துச்சு தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கு கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி இது திருவள்ளுவர் கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று எனும் உரைநடை வரிகளை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எனும் திருக்குறளானது எவ்வகை அணிக்கு எடுத்துக்காட்டு ஆகும் எடுத்துக்காட்டு உவமை அணி இக்குறளில் உவம உருபு மறைந்து வந்திருக்குது எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்துகையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இணை உப்பு அதாவது அனாலஜி ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அம்மாவாசை காத்திருப்பதில்லை எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மழையும் புயலும் அப்படிங்கிற தான் இந்த வரிகளானது இடம்பெற்றிருக்கு இந்த நூலை எழுதியவர் வா ராமசாமி ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டுள்ளவர் யார் தொல்காப்பியர் உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து குறிப்பிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது லக்கனை சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் எனும் வரிகளை எழுதியவர் யார் திரு வி கல்யாண சுந்தரனார் இவர் தமிழ் தெஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தெஞ்சல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குச்சாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் எனும் மோனையும் எதுகையும் அமைந்துள்ள இவ்வரிகளை எழுதியவர் யாரு சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை இவர் தமிழ் இன்பம் எனும் நூல்ல இவ்வாறு எழுதியிருக்கிறாரு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியவர் யாரு மு வரதராசனார் இவர் தம் நாட்டு பற்று எனும் கட்டுரை தொகுப்பில் இவ்வாறு எழுதியுள்ளார் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இவ்வாறாக படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முரண்படு மெய்மை அதாவது பாரடாக்ஸ் முரண்பட்ட சொற்கள் சேர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல் முரண் அதாவது ஆக்சிமோரன் இதற்கான எடுத்துக்காட்டு கலப்பில்லாத பொய் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துகளை அமைத்து எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதிரினை இசைவு ஆன்டிதீசிஸ் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் எனும் வரிகளை எழுதியவர் யாரு பா ஜீவானந்தம் இவ்வரிகளானது எதிரினை இசைவுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழைமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்று ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுவதாக தெரிவித்தவர் யாரு அறிஞர் அண்ணா இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யார் பாரதி சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை சார்பெழுத்துகள் மொத்தம் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகரக் குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் இவை தான் சார்பெழுத்துகளின் வகைகள் அளபெடுத்தல் என்று சொல்லின் பொருள் யாது நீண்டு ஒழித்தல் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும் இது எவ்வாறு அடைக்கப்படுகிறது உயிரளவடை உயிரளபடை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அவை மற்றும் சொல்லிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது செய்யுலிசை அளபடை எடுத்துக்காட்டு ஒதில் உரா அர்க்கு படா ஆ இது அனைத்தும் செய்யுலுசை அளபடைக்கான எடுத்துக்காட்டுகள் செய்யுலுசை அளபடை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இசை நிறை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இனிசை அளபடை எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் எடுப்பதுவும் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல்லிசை அளபெடை எடுத்துக்காட்டு உரநசையி வரநசையி நசை அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்திருக்குது பெயர்ச்சொல் வினை அடையாக இங்க இங்கு இருக்குது அதனால இது சொல்லிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய எவை அளவெடுப்பது பெடை எனப்படும் மெய் எழுத்துகளான இங் இஞ்ச் இம் இந் இம் இன் இவ் இல் இல் ஆகிய பத்தும் மற்றும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றலபெடை எனப்படும் எடுத்துக்காட்டு எகிலங்கிய கையராய் இன்னுயிர் வெகுவார் கிள்ளை வீடு சொல் பற்றிய கூற்றுகளில் தவறானது இது முதல்ல இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் அடுத்து மூவகை இடங்களிலும் வரும் அடுத்து உலக வழக்கில் மட்டுமே வரும் செய்யுள் வழக்கில் இடம்பெறாது அடுத்து வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் இதுல எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா உலக வழக்கில் மட்டுமே வரும் செய்யுள் வழக்கில் இடம்பெறாது அப்படிங்கிறது தான் தவறு ஏன்னா சொல் அப்படிங்கிறது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் உலக வழக்கு அப்படிங்கிறது பேச்சுமொழி தமிழில் காணப்படும் மூவகை மொழிகள் எவை தனிமொழி தொடர்மொழி மற்றும் பொதுமொழி ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நன்னூல் தனிமொழி என்றால் என்ன ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு கண் படி இது ரெண்டும் பகாபதம் ஏன்னா இதுக்கு மேல அது ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படி பிரிச்சாலும் பொருள் தராது கண்ணன் படித்தான் இது ரெண்டும் பதம் ஏன்னா இது ரெண்டையும் மேலும் பிரிக்க முடியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொடர்மொழி எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றாள் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லி பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொதுமொழி எடுத்துக்காட்டு எட்டு மற்றும் வேங்கை எட்டு அப்படிங்கிற சொல் எட்டு என்ற எண்ணை குறிக்குது அதே மாதிரி எல் கூட்டல் தூ என தொடர் மொழியாக பிரிந்து நின்று எல்லை உன் எனும் பொருளையும் தருகிறது அடுத்து வேங்கை என்ற சொல் வேங்கை எனும் மரத்தை குறிக்குது அதே மாதிரி வேம் கூட்டல் கை என தொடர் மொழியாக பிரிந்து நின்று வேகின்ற கை எனும் பொருளையும் தருகிறது இதனால எட்டு வேங்கை ஆகிய சொற்களும் இரு மொழிகளுக்கும் பொதுவாய் அமைகிறதுனால இது பொதுமொழியாக கருதப்படுது தொழிற்பெயரில் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் எண் இடம் காலம் பால் இவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் என்ன அடியுடன் விகுதி சேர்ந்தால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நட அப்படிங்கிறது வினையடி இதுல தல் அப்படிங்கிற விகுதி சேர்ந்து நடத்தல் எனும் தொழிற்பெயராகுது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் எடுத்துக்காட்டு நட என்பது வினையடி இது நடை நடத்தை நடத்தல் அப்படிங்கிற பல விகுதிகளுடனும் வரும் எதிர்மறை பொருளில் வரும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதிர்மறை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயர் ஆதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதநிலை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இச்சொற்கள் தட்டுதல் அடித்தல் என்று பொருள்படும்படி முதநிலை தொழிற்பெயர் ஆகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன விகுதி பெறாமல் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கெடுதல் இது தொழிற்பெயர் கெடு அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர் கேடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அணையும் பெயர் என்றால் என்ன ஒரு விடைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமியாழ்வார் வினையால் அணையும் பெயர் எந்தெந்த இடங்களில் வரும் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வினையால் அணையும் பெயர் வரும் அது மட்டும் இல்லாம இது மூன்று காலங்களிலும் வரும் வினை தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது எது தொழிற்பெயர் தொழிற்பெயர் காலம் காட்டாது தொழிற்பெயர் எந்த இடத்திற்கு உரியது படற்கை எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது எது வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் எனும் தனிப்பாடல் திரட்டு பாடலில் மரம் எனும் சொல் எந்தெந்த பொருள்களில் வந்துள்ளது முதல் இடத்துல அரசன் அதாவது அரச மரம் அப்படிங்கிற பொருளையும் ரெண்டாவது இடத்துல மா குதிரை அதாவது மாமரம் அப்படிங்கிற பொருளையும் மூன்றாவது இடத்துல வேல் அதாவது கருவேலம் அப்படிங்கிற பொருளையும் நான்காவது மற்றும் ஒன்பதாவது இடத்துல அரசன் எனும் பொருளையும் ஐந்தாவது மற்றும் ஏழாவது இடத்துல புலி அதாவது வேங்கை எனும் பொருளையும் ஆறாவது இடத்துல வேல் அப்படிங்கிற பொருளையும் எட்டாவது இடத்துல காட்டு வழி அப்படிங்கிற பொருளையும் பத்தாவது இடத்துல ஆள் அதாவது ஆலமரம் அப்படிங்கிற பொருளையும் பதினோராவது இடத்துல அத்தி அதாவது அத்தி மரம் அப்படிங்கிற பொருளையும் வந்திருக்கு ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி இந்த தனிப்பாடல் திரட்டு பாடலை எழுதியவர் சுந்தர கவிராசர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேறும் சிலப்பதிகாரமதை எனும் பாடல் வரிகளை எழுதியவர் யாரு கவிமணி தேசிக விநாயகனார் தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தின் மொழியே எனத் தொடங்கும் பாடல் வரிகளை எழுதியவர் யாரு கா நமச்சிவாயர் நமச்சிவாயரு எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது உயிரெழுத்து கான்சினட் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது மெய் எழுத்து ஹோமோகிராஃப் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது ஒப்பெழுத்து மோனோலிங்வல் எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது மொழி நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யாரு உதய சங்கர் பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க